மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பிரதமர் நரேந்திர மோடியை இன்று மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். மேற்கு வங்க மாநில சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்த மம்தா பானர்ஜி முதல் முறையாக தில்லி வந்து பிரதமரை இன்று அவரது அலுவலகத்தில் சந்தித்தார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெறும் நிலையில் நடந்த இந்த சந்திப்பின்போது மாநிலத்தின் வளர்ச்சி மற்றும் முக்கிய திட்டங்கள் தொடர்பாக விவாதித்ததாக தெரிகிறது. சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மரியாதை நிமித்தமாக பிரதமரை சந்தித்ததாகவும் மேற்கு வங்க மாநில வளர்ச்சி திட்டங்கள் குறித்தும் கொரோனா சூழ்நிலைகள் பற்றியும் பிரதமரிடம் விவாதித்ததாகவும் தங்களது கோரிக்கைகளை பரிசீலிப்பதாக பிரதமர் உறுதியளித்ததாகவும் கூறினார். பெகாசஸ் ஒட்டுக்கேட்பு விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்த மம்தா பானர்ஜி இதுகுறித்து உச்சநீதிமன்ற கண்காணிப்பில் விசாரணை நடத்த வேண்டும் என்றார். முன்னதாக காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் கமல்நாத், ஆனந்த் சர்மா ஆகியோரும் மம்தா பானர்ஜியை சந்தித்து பேசினாா்.